அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 1650 பறக்கும் படைகளை தேர்தல் ஆணையம் அமைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 1650 பறக்கும் படைகளை அமைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது மாநில தேர்தல் ஆணையம். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு தலா ஒரு பறக்கும் படை அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு தலா ஒரு பறக்கும் படை அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 1650 பறக்கும் படைகளை அமைத்து மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. 24 மணி நேரம் கண்காணிப்பில் ஈடுபடும் வகையில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு தலா ஒரு பறக்கும் படை அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலையொட்டி தமிழகத்தில் 1650 பறக்கும் படைகளை அமைத்து மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபடும் வகையில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறது.